தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஜூன் 17ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்எடிஃபைக்கான ஆன்சர்ஸை பார்த்துருவோம். கோடெக் என்ற முழு கவச உடையில் பயன்படுத்தப்படும் செயற்கை சுவாச கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர், மகாராஷ்டிராவை சேர்ந்த நிகால் சிங் ஆதர்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தமிழகத்தில் எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர், மே 22. G20 சுகாதார உச்சி மாநாடு எப்போது நடந்தது? ஆன்சர், மே 21. ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை அமல்படுத்துவதில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர், ஜார்க்கண்ட். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் கடைபிடிக்கப்படும் நாள்? ஆன்சர், மே 22. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்தியாவின் வளமிக்க மற்றும் பலதரப்பட்ட கடல்சார் பொக்கிஷங்களை காட்சிப்படுத்தும் வகையில் நாட்டிலேயே முதல் முறையாக தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் குஜராத் மாநிலத்தில் லோத்தால் எனும் இடத்தில் அமைகிறது. ஸோ முதன் முதலாக இந்தியாவிலேயே தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறாங்க. அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தால் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இதுக்கான ஒப்பந்தம் வந்து இரண்டு அமைச்சகங்களுக்கிடையே வந்து நடைபெற்றிருக்கு. எதுன்னு பார்த்திங்கன்னா மத்திய கலாச்சாரம் மற்றும் மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகங்களுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. ஸோ இந்தியாவின் முதல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்கு அமைய உள்ளதுன்னு கேட்கலாம். குஜராத் மாநிலம் லோத்தால். இந்தியா இஸ்ரேல் வேளாண் திட்டத்தின் கீழ் 3 திறன்மிகு மையங்கள் கர்நாடகாவில் நிறுவப்பட்டுள்ளன. ஸோ அது என்னென்ன எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கோலாரில் மாம்பழத்திற்கான திறன்மிகு மையம் அமைக்க இருக்காங்க. பாகல்கோட்டில் மாதுளைக்கான திறன்மிகு மையம் வந்து அமைச்சிருக்காங்க. தார்வாட்டில் காய்கறிகளுக்கான திறன்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 3 இதில் தான் இந்தியா இஸ்ரேல் வேளாண் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட 3 திறன்மிகு மையங்கள். ஸோ இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் 12 மாநிலங்களில் மொத்தம் 29 திறன்மிகு மையங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்திய இஸ்ரேல் கூட்டணியில் மொத்தம் 12 மாநிலங்களில் 29 திறன்மிகு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் சமீபத்தில் 3 ஏற்படுத்தியிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்க்கலாம். கோலார், பாகல்கோட், தார்வாட். ஸோ அது எந்தெந்த பொருட்களுக்கான திறன்மிகு மையங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து யார் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் ஒரு பிரிவான எம்ஐடிஹெச்சும் சர்வதேச மேம்பாட்டு கூட்டுக்கான இஸ்ரேலிய முகமையான மாசோ ஆகிய துறைகள் இணைந்து தான் இதை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த திறன்மிகு மையங்களை ஏற்படுத்துவது யாருன்னு பார்த்திங்கன்னா எம்ஐடிஹெச் மற்றும் மாசோ. மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்துக்கு பிரதமர் தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ மத்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் ஆழ்கடல் ஆய்வு திட்டத்துக்கு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சில முக்கியமான குறிப்புகள் அதை பற்றின ரிலேட்டடான இதை பார்க்கலாம். 2021லேருந்து 2030 ஆண்டு காலத்தை நிலையான வளர்ச்சிக்கான கடல் அறிவியல் தசாப்தமாக ஐநா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 ஆண்டு காலத்தை என்ன டிக்கேடாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சிக்கான கடல் அறிவியல் தசாப்தமாக ஐநா அறிவிச்சிருக்காங்க. அந்த இயர் ரொம்ப முக்கியம், 2021லேருந்து 2030 வரை. அதே நேரம் இந்தியாவோட கடலோர பகுதி மொத்தம் எவ்வளவு தூரம் உள்ளது அப்படின்னா 7517 கிலோமீட்டர் வந்து இந்திய கடலோர பகுதி வந்து அமைந்திருக்கிறது. இதில் 9 கடலோர மாநிலங்கள், இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் கடலோர பகுதியில் அமைந்துள்ளன அப்படிங்கிற ஒரு ஜென்டர் நாலேஜ் கொஸ்டின் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 9 கடலோர மாநிலங்கள். அதே மாதிரி எத்தனை தீவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சில டேட்டா பார்க்கும்பொழுது கூகுளில் இல்லை மற்றதில் பார்க்கும்பொழுது 1200 சம்திங் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் வந்து நித்தி ஆயோக்கோட வெப்சைட்டில் பார்த்தேன். ஸோ அது வந்து 1382 தீவுகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 1382 தீவுகள் இந்தியாவில் உள்ளன. நீங்கள் டோட்டல் ஐஸ்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1382 தான் காட்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் இந்திய கடலோர பகுதி எவ்வளவு தூரங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 7517 கிலோமீட்டர். எத்தனை கடலோர மாநிலங்கள் அமைந்துள்ளன கேட்கலாம், 9. எத்தனை தீவுகள் அமைந்திருக்கிறது அப்படின்னா சிறிய பெரிய தீவுகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டால் 1382. தமிழகத்தின் தொழிலில்
தொழிலியல் வழித்தடத்தில் சாலை இணைப்பை தர முயற்ச 484 மில்லியன் டாலர் கடன் ஒப்பந்தம் யார் கூட வந்து இந்திய அரசு ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி கூட, ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட இந்த ஒப்பந்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சென்னை டு கன்னியாகுமரி வழித்தடத்தில் உள்ள இந்த தொழிலியல் வழித்தடங்களில் உள்ள சாலை இணைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் அது. ஸோ இதற்கான நிதி உதவி அதாவது கடன் உதவி வந்து எந்த வங்கிகிட்ட வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஆசிய வளர்ச்சி வங்கி. ஸோ எந்த வங்கிகிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமானது. மொத்த உற்பத்தியில் 25% உலக அளவில் வாழைப்பழங்களின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம். ஸோ உலக அளவில் வாழைப்பழங்கள் உற்பத்தியில் எந்த நாடு முன்னிலை வகிக்கிறது அப்படின்னா நமது இந்தியா. உலக உற்பத்தியில் மொத்த 25% நம்ம தான் வச்சுருக்கோம். ஸோ ஒட்டு மொத்த உலகத்துலேயும் கால் பங்கு உற்பத்தியை நம்ம இந்தியா தான் வந்து கொடுக்குது. ஸோ இப்போது சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற ஜல்கோவான் வாழைப்பழம் வந்து துபாய்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இந்த ஜல்கோவான் வாழைப்பழம் எந்த பகுதியை சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்கலாம். மகாராஷ்டிராவில் உள்ள ஜல்கோவான் மாவட்டத்தில் விளையக்கூடிய வகை தான் இது. ஸோ அதனாலேயே அந்த பேரே அதுக்கு வச்சுருக்காங்க. 2016 வந்து கிராஃபிக்கல் இண்டிகேஷன் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ புவிசார் குறியீடு ஜல்கோவான் வாழைப்பழம் எப்பொழுது வாங்கினதுன்னு கேட்கலாம். 2016. ஸோ ஒட்டுமொத்த வாழை உற்பத்தியில் முன்னிலையில் உள்ள நாடு எதுன்னு கேட்கலாம் இந்தியா. ஒட்டுமொத்தமாக உலக அளவில் எத்தனை சதவீதத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா 25%. கடந்த காலத்தை நினைவு கூறும் நினைவக ஆய்வுகளுக்கான முதல் இந்திய மற்றும் ஆசிய நெட்வொர்க்கை சென்னை ஐஐடி தொடங்கியுள்ளது. ஸோ சென்னை ஐஐடியில் கடந்த காலத்தை நினைவு கூறும் நினைவக ஆய்வுகளுக்கான முதல் இந்திய மற்றும் ஆசிய நெட்வொர்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. INMS அப்படின்னு சொல்கிறேன். இந்தியன் நெட்வொர்க் ஃபார் மெமரி ஸ்டடீஸ் வந்து இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சர்வதேச நினைவக ஆய்வுகள் சங்கம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆம்ஸ்டர்டாம், அதாவது நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் அமைந்திருக்கிறது. நெதர்லாந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் அமைந்திருக்கிறது சர்வதேச நினைவக ஆய்வுகள் சங்கம். 100 சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த புக்கு வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100 சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் ஆஃப் உமன் சயின்டிஸ்ட் ஸ்கீம். ஸோ குடும்ப உறுப்பு காரணமாக நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு மறுபடியும் ஆய்வு பண்ணிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட 100 பெண் விஞ்ஞானிகளோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த பெண் விஞ்ஞானிகள் திட்டம் கொண்டு வந்தாங்கள இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இந்த பெண் விஞ்ஞானிகள் திட்டம் வந்து 2015 குடியரசுத் தலைவரால் வழங்கப்படுகிற அதாவது ராணி லட்சுமிபாய் விருது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பெண்கள் சக்தி புரஸ்கார் விருது. ஸோ அது வந்து 2015 இந்த பெண் விஞ்ஞானிகள் திட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெண் விஞ்ஞானிகள் திட்டத்துக்குல குடியரசுத் தலைவரால் அவார்டு வாங்கியிருக்காங்க பெண்கள் சக்தி புரஸ்கார் விருது, இன்னொரு பேர் இருக்குது ராணி லட்சுமிபாய் விருது. ஸோ அந்த புக்கை நோட் பண்ணிக்கோங்க, பேர் ரொம்ப முக்கியம். எந்த அமைச்சகம் கீழே இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்கிறது முக்கியம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. அமெரிக்காவின் கனெக்டிகட் மாகாணத்தில் மாவட்ட நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் சரளா வித்யா நாகலா என்பவரை நியமனம் செய்ய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரிந்துரை செய்துள்ளார். ஸோ அமெரிக்காவில் கனெக்டிகட் அப்படிங்கிற மாகாணத்தில் மாவட்ட தலைமை நீதிபதியாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதை அமெரிக்க அதிபர் வந்து அதை ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காரு. இனிமேல் செனட் சபையில் வாக்கெடுப்பு நடத்தி அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க நியமனம் வந்து செல்லுபடி ஆயிடுச்சு அப்படின்னா தெற்காசியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அந்த கனெக்டிகட் மாகாணத்தோட மாவட்ட நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தெற்காசியாவை சேர்ந்த முதல் நபர் அப்படிங்கிற பேர் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேர் ரொம்ப முக்கியம், சரளா வித்யா நாகலா. உலக வளங்கள் குறியீட்டு அறிக்கை 2021 இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா உலக அளவில் அதிகமாக தொண்டு வழங்கும் நாடுகளில் 14வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த உலக வளங்கள் குறியீட்டு அறிக்கையின்படி இந்தியா அதிகமாக தொண்டு வழங்கும் நாடுகளில் 14வது இடம் பிடிச்சிருக்கு. இந்த அறிக்கை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா உலக தொண்டு நிறுவன உதவி அறக்கட்டளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இந்தோனேஷியாவும், செகண்ட் இடத்துல கென்யாவும், தேர்ட் பிளேஸில் நைஜீரியாவும் இருக்குது.
ஸோ இந்தியா வந்து 14வது இடம், ஃபர்ஸ்ட் இடத்துல இந்தோனேஷியா, செகண்ட் இடத்துல கென்யா, தேர்ட் பிளேஸில் நைஜீரியா. ஸோ இதன்படி 61% இந்தியர்கள் வந்து அந்நியர்களுக்கு வந்து, அதாவது எந்த ஒரு தொடர்பு இல்லாதவங்களுக்காக, கிட்டத்தட்ட 61% இந்தியர்கள் வந்து கொரோனா தொற்றின் போது உதவியிருக்காங்க அப்படின்னு இந்த ஆய்வறிக்கை வந்து சொல்லுது. அதே மாதிரி 34% பேர் தன்னார்வலராக வாலண்டியர்ஸாக சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 36% பேர் தங்களது பணத்தை, அதாவது நிதி உதவியாக மட்டும் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ 36% பேர் தனியாக நிதி உதவி மட்டும் அளிச்சிருக்கிறதா இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. விசோ வுட் சாட், அதாவது விசோ வுட் சேட்டலைட், அந்த பேர் ரொம்ப முக்கியம். மரத்தாலான செயற்கைக்கோள் விசோ. உலகின் முதல் மரத்தாலான செயற்கைக்கோள் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் விண்ணில் செலுத்த திட்டம். இஎஸ்சி, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இதை வந்து செலுத்தவிருக்கிறார்கள். இந்த விசோ உட்சாட்டை வந்து யார் வந்து வடிவமைச்சாங்க அப்படின்னா ஃபின்லாந்து. ஸோ ஃபின்லாந்து நாடு தான் இதை வந்து வடிவமைச்சது. இதை ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் வந்து விண்வெளி செலுத்த திட்டமிட்டிருக்காங்க. ஸோ முதல் மரத்தினாலான செயற்கைக்கோளை ஏவ உள்ள விண்வெளி அமைப்பு எதுன்னு கேட்கலாம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இதை எந்த நாடு வடிவமைத்ததுன்னு கேட்கலாம், ஃபின்லாந்து. ஸோ இன்றைக்கான டுடே ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் இதில் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா சுய பரிசோதனை கருவி எது? இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா சுய பரிசோதனை கருவி எது? நாசாவின் வைப்பர் ஆய்வு வாகனம் சந்திரனின் எந்த பகுதியை ஆய்வு செய்ய உள்ளது? உலக ஆமைகள் தினம் கடைபிடிக்கப்படும் நாள். அறிவுசார் சொத்துரிமைக்கான வர்த்தக ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வந்தது? உலகம் முழுவதும் உள்ள சிறுத்தை புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ இந்த 5 க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க, நான் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணியிருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான PDF மற்றும் குயிஸ் வந்து அதில் நான் போடுறேன். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.